ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கிறிஸ்டி கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எம்எட் லெசன் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கிளாஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ 12 கிளாஸஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த 12 கிளாஸ்க்கும் நீங்கள் வந்து லெசன் பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் போய் அங்கே எடுக்க போகணும். ஸோ அந்த 12 கிளாஸ்க்குமே நீங்கள் பிபிடியும் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை புக்லேயும் எடுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஸோ அந்த லெசன் பிளான் எப்படி எழுதுறது அப்படின்ற ஃபார்மேட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கடைசியில் இந்த லெசன் பிளானை எப்படி ஈஸியாக எழுதலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரிக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த போனஸ் ட்ரிக்கை மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி லெசன் பிளான் எழுதுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எம்எட் லெசன் பிளான்லாம் உங்களுக்கு சப்ஜெக்ட் என்ன, யூனிட் என்ன, லெசன் என்ன அப்படின்றத நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க. அண்ட் என்ன கிளாஸ்க்கு இருக்க போகிறீங்க, நான் எம்எட்னு போட்டிருக்கேன், நீங்கள் பிஎட்னு போட்டுக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கசன் பண்ணியிருப்பாங்க ஒரு 45 மினிட்ஸா இல்லை 30 மினிட்ஸா அப்படின்ற மாதிரி உங்களோட கைடு வந்துட்டு அசைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்போவே. ஸோ அதை பார்த்துக்கோங்க, டேட்டு போட்டுக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லுறதுனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியாக எப்படி எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு ட்ரிக் கொடுக்குறேன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா டீச்சிங் பாயிண்ட்ஸ், நீங்கள் என்னென்ன டீச்சிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்துட்டு நடக்க போகுது அப்படின்றத நீங்களும் தெளிவாக வந்துட்டு எழுதிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு எப்போவுமே அந்த ஒரு நாலேஜ் இருக்கும். எப்போவுமே அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு முன்னாடி ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் 2 அப்படின்றத போட்டு தான் எழுதணும். 2 எனேபிள், 2 மேக் அப்படின்ற மாதிரி எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ், நீங்கள் புக்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அண்ட் ஆல்சோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வச்சுருப்பீங்க, அது ரெண்டும் எழுதிக்கோங்க. ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வெப்சைட்லலாம் நீங்கள் போயிட்டு எடுத்தீங்க, என்ன புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு மெட்டீரியல்ஸ் என்னென்னலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணின்ற மாதிரி ரெஃபரன்ஸை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த 4 டாபிக்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன கண்டென்ட், டீச்சர் ஆக்டிவிட்டி என்ன கொடுக்குறீங்க, ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் பற்றி எடுக்க போகிறேன். ஸோ சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் பற்றி நான் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாட் இஸ் சோஷியாலஜி அப்படின்ற மாதிரி க்வெஸ்டின் கேட்குறேன். ஸோ அவங்களும் ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி க்வெஸ்சன்ஸோ இன்னும் 2-3 க்வெஸ்சன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ரடக்ஷனில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி க்வெஸ்சன் நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எய்ம், அதில் பார்த்திங்கன்னா கண்டென்ட், எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட்கம், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து டீச்சர்ஸ் ஆக்டிவிட்டினா ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டின் எவாலுவேஷன். ஸோ இதில் எங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ சோஷியல் ஆஃப் எஜுகேஷனா என்ன, எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட்கம் வந்து என்னோடது பொறுத்த வரைக்கும் இன்கல்கேஷன் ஆஃப் சோஷியாலஜி, அதாவது அவங்களோட மனசில் அந்த சோஷியாலஜி ஒரு சப்ஜெக்டை பதிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்துட்டு டீச்சிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் சோஷியாலஜி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஆஸ்கிங் ஃபியூ கொஸ்டின்ஸ் அபவுட் சோஷியாலஜி. எவாலுவேஷனில் என்ன நடக்குது, டீச்சிங் அண்ட் லேர்னிங் நடக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் 4-5 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ தேர்ட் விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், கண்டிப்பாக நீங்கள் வந்து பிபிடி வந்துட்டு அங்கே வந்து கண்டிப்பாக ஷோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும் அந்த கிளாஸ். அது இல்லாமல் ஒரு 10 ஸ்லைட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது என்னென்ன ஸ்லைட்ஸ் அப்படின்றத நீங்கள் இங்கே ஈஸியாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பிபிடியில் இந்த கண்டென்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா PPT shown to the students அப்படின்னு வந்துட்டுருக்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல slide 1 defines about sociology அப்படின்னு போடுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்ட் ஃபியூ டவுட்ஸ் அபவுட் சோஷியாலஜி அண்ட் தே ஆர் டெல்லிங் சம் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் சோஷியாலஜி அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு டாபிக் எல்லாமே நீங்கள் போட்டு எழுதிக்கலாம். அந்த எவாலுவேஷன் டீச்சிங் அண்ட் லேர்னிங் போட்டுக்கலாம். ஸோ இதிலேயே 3-4 பாயிண்ட்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ரீகேப்சுலேஷன், ஸோ ரீகால். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரக்ஷன் முடிச்சாச்சு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எய்மும் நம்ம படம் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நம்ம பிபிடி போட்டு நம்ம கிளாஸ் எடுத்தாச்சு. ஸோ ஃபோர்த்து விஷயம் வந்துட்டு அவங்க ரீகால் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயம் புரிஞ்சுதா அப்படின்றத நம்ம வந்துட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட க்வெஸ்டின் கேட்கலாம். ஸோ வாட் இஸ் சோஷியாலஜி அப்படின்னு நான் க்வெஸ்டின் கேட்பேன், அவங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்களே. ஸோ அந்த ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜி பற்றி நான் அந்த மாதிரி க்வெஸ்டின்ஸ் கேட்டால் தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீகால் பண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் அவங்க வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி எழுதிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை க்வெஸ்டின்ஸ் கேட்கணும்னு தோணும் அந்த மாதிரி கிளாஸில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆக்டிவிட்டியோட டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஈஸியாக செலக்ட் பண்ணலாம், உங்களோட டாப்பிக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றது ஈஸியாக நான் உங்களுக்கு அந்த ட்ரிக் சொல்ல போகிறேன். ஸோ இவ்வளோ தாங்க வந்துட்டு லெசன் பிளான். ஸோ அசைன்மெண்ட்லேயே நீங்கள் ஆக்டிவிட்டியும் கொடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம அந்த ஒரு லெசன் பிளான் எழுதும் போது அப்ஜெக்டிவ் என்ன, அதோட டீச்சிங் பாயிண்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் என்ன, ரெஃபரன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எய்ம், தேர்ட் வந்து ப்ரெசன்டேஷன்,
ஃபோர்த்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க என்ன மாதிரியான ரீகால் பண்ணியிருக்காங்க ரீகேப்சுலேஷன். ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட். இதோட உங்களோட லெசன் பிளான் முடிஞ்சது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது என்ன போனஸ் டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎட்ல உங்களுக்கு இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து இந்த டாபிக் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க, அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருப்பாங்க, ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பெட்டர் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அப்ஜெக்டிவ்ஸை பார்த்தா அப்படியே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் எழுதுறீங்க. அப்ஜெக்டிவ்ஸுன்றது ஒன்றுமே கிடையாது. அந்த அப்ஜெக்டிவ்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்துட்டு எம்எட் சிலபஸில் கொடுத்துருக்க அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முன்னாடி டூ போட்டிருக்கேன், அவ்வளோதான். டூ எனாபிள், டூ மோட்டிவேட், டூ மேக், டூ எனாபிள், டூ மேக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டு அது ஃபுல்லாகவே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் அப்ஜெக்டிவ்ஸ் பிஎடோட சிலபஸில் இருக்கும் அதை பார்த்து கொடுத்துருங்க. அதுக்கு கீழே டீச்சிங் பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த டூ எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் இந்த ஒரு அப்ஜெக்டிவ்ஸை மட்டும் கொடுத்துருங்க, அவ்வளோதான் அந்த ரெண்டு முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து புக் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரெஃபரன்ஸ் புக் என்ன, லிங்க் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அசைன்மெண்ட்ஸ், சஜஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு டாப்பிக்கு நீங்கள் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருங்க, ரெண்டு டாப்பிக்கை ஆக்டிவிட்டியாக கொடுத்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சிலபஸை தரவாக நீங்கள் படித்தீங்கனாலே உங்களுக்கான லெசன் பிளானை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி நம்ம என்கேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிஎட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பிஎட் என்ன சப்ஜெக்ட் அப்படின்ற அவங்களோட சிலபஸை வாங்கி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே வந்துட்டு இந்த மாதிரி லெசன் பிளான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டெக்ஸ்ட் புக் வந்து ரெஃபர் பண்ணலான்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த டெக்ஸ்ட் புக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டும் வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து கூகுளில் ரெஃபர் பண்ணியும் நீங்கள் பார்த்து அவங்களுக்கு சொல்லித்தலாம். நான் சொன்ன போனஸ் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎடோட சிலபஸை வாங்குங்க. உங்களுக்கு பெடகாஜி சப்ஜெக்டாக இருக்கட்டும் இல்லை ஜென்ரல் பேப்பராக இருக்கட்டும், ரெண்டுக்குமே சிலபஸில் உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த டாப்பிக்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் பிபிடி வந்துட்டு எஃபெக்டிவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த பிபிடியில் என்னென்ன எப்படி எடுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இந்த லெசன் பிளானில் தெளிவாக கொடுத்துருங்க. பிகாஸ் நீங்கள் லெசன் பிளானை என்ன எழுதியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் உங்கள் கைடை உட்காந்து பார்ப்பாங்க, இல்லாட்டி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் தெளிவாக அந்த லெசன் பிளான் பிளான் பண்ணிட்டு 12 கிளாஸஸ்னா 12 கிளாஸஸ்க்குமே நீட்டாக பிளான் பண்ணிவிட்டு எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பிபிடி வந்துட்டு அந்த டாபிக் ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு லெசன் பிளான் மாதிரியே நீங்கள் கரெக்டாக வந்து பிபிடியும் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க, கிளாஸும் எடுத்திருப்பீங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் பிஎடோட சிலபஸை வாங்கி அதை தரவா வந்துட்டு ஒரு கொஞ்சம் படித்த பிறகு நீங்கள் லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிபிடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கிறிஸ்டி கிளாஸ் ரூம் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். பிபிடி ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும் எம்எஸ் சம்மந்தமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு ஒர்க் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தர போகிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு எனக்கு பே பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தான். அதனால் நீங்களும் எனக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் சில பேர் வந்து கேட்பீங்க இந்த எம்எட் லெசன் பிளானோட இந்த பிடிஎஃப் அனுப்புங்க மேம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த பிடிஎஃபுமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண பிடிஎஃப் தான், நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க அமிச்சாங்க, அதை பார்த்து நான் வந்துட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. அதனால் இந்த ஃபார்மேட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக நான் உங்களுக்கு தரேன். ஜஸ்ட் 100 ரூபீஸ் தான். நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே பண்ணிவிட்டு எங்கிட்டருந்து இந்த ஃபார்மேட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ என்ன டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போடுங்க. நான் வந்துட்டு ஃபோன் எடுக்கலனாலுமே வாய்ஸ் நோட் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் கமெண்ட்டில் என்னோட வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கான ஒரு எஃபர்ட்டில் இன்னுமே நான் கொஞ்சமே எனர்ஜெட்டிக்காக ரொம்பவே பாசிட்டிவிட்டியோடு நான் வந்துட்டு பண்ண ஆரம்பிப்பேன் வீடியோஸ் எல்லாமே இன்னும் உங்களுக்காக. ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட்டை பண்ணிடணும். ஸோ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை, டேக் கேர்.